SA Engineering College, SA College of Arts and Science. இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அப்ளை ஆன்லைன் நவ். கடன் வாங்கிய நபரை விட்டுவிட்டு அவரின் வீட்டுக்கு வழிகாட்ட வந்த ஆட்டோ டிரைவரை சரமாரியாக தாக்கி கேரளாவுக்கு கடத்த முயன்ற 3 பேர் கொண்ட கும்பலில் ஒருவர் மாட்டவே ஈரோடு போலீசார் அவரை கைது செய்தனர். ஈரோடு அடுத்த பழையபாளையம் பகுதியில் செயல்படும் மசாஜ் சென்டரில் பணிபுரிபவர்கள் இர்ஃபான் மற்றும் சோனி தம்பதியினர். இருவரும் கூட்டாக சேர்ந்து மசாஜ் சென்டர் நடத்துவதற்காக இர்ஃபான் நண்பர் ஷெரீப் என்பவரிடம் 3 லட்சத்தை கடனாக வாங்கியுள்ளனர். இவர்களின் வார்த்தைகளை நம்பி ஷெரீப் கடந்த ஆண்டு 1 லட்சத்தை கொடுத்துள்ளார். இந்நிலையில் ஓராண்டு கடந்த நிலையில் முறையாக இர்ஃபானிடம் இருந்து பதில் வராததையடுத்து ஷெரீப் பணத்தை திருப்பி கேட்டுள்ளார். இதற்கு இர்ஃபான் 6 மாதங்களுக்கு பிறகு தருகிறேன் என்று கூறியுள்ளார். இந்நிலையில் 6 மாதங்களுக்கு பிறகும் பணத்தை பெற்ற இர்ஃபானிடம் இருந்து பதில் எதுவும் வராததால் ஷெரீஃபுக்கு சந்தேகம் தோன்றியது. நடந்ததை நண்பர்களிடம் கூறவே ஷெரீப், லிஜாய், ஷேதிக் என 3 இவர்களை தேடி ஈரோட்டுக்கு வந்துள்ளனர். அப்போது ஆட்டோ ஓட்டுநர் மெஹபூப் பாஷாவிடம் இர்ஃபானின் போட்டோவை காண்பித்து இவரை தேடிச் செல்கிறோம் என கூறி விலாசத்தை கேட்டுள்ளனர். போட்டோவை பார்த்த டிரைவர், இவர் என் ஆட்டோ வாடிக்கையாளர், வாங்க வழிகாட்டுகிறேன் என கூறவே அவரை காரில் அழைத்து சென்றனர். ஆட்கள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் கார் செல்லவே 3 சேர்ந்து கடுமையாக தாக்கியுள்ளனர். 3 அவரை கடத்தி கொண்டு வாளையார் சோதனை சாவடி வழியாக தப்ப முயன்றுள்ளனர். இர்ஃபானின் மனைவி சோனிக்கு விஷயம் தெரியவே கேரள போலீசாருக்கு செல்போன் மூலம் தகவல் தெரிவித்துள்ளார். இதையடுத்து வாளையார் சோதனை சாவடி அருகே கேரள மாநில போலீசார் வாகனத்தை நிறுத்தி சோதனையிட்டனர். அப்போது காவல்துறையினரை கண்டதும் 3 இறங்கி ஓட முயற்சித்தனர். இதில் ஷெரீப் மாட்டிக்கொள்ளவே மற்ற 2 தப்பியுள்ளனர். விசாரணையில் பாட்சாவை கடத்திய நபர் பாலக்காட்டைச் சேர்ந்த முகமது என்பவரின் மகன் ஷெரீப் என்பது தெரிந்தது. இதையடுத்து சூரம்பட்டி போலீசுக்கு தகவல் தெரிவிக்கவே படுகாயங்களுடன் இருந்த பாட்சாவை மீட்டு ஷெரீஃபை கைது செய்தனர். தப்பி ஓடிய லிஜாய், ஷேதிக் ஆகியோரை தேடி வருகின்றனர். SA Engineering College, SA College of Arts and Science. இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அப்ளை ஆன்லைன் நவ்.